நம்ம தலையெழுத்து வழியில் தான் பிரசவம் ஆகணும்னு இருந்தால் அப்படித்தானே எங்கள் தலையெழுத்து. தோழி கட்டி தானே தூக்கிட்டு போவாங்க. இங்கேருந்து 4 பேர் 10 பேர் சேர்ந்து எங்கள் ஊர் பசங்கள் எல்லோரும் கூப்பிட்டு போய் நாங்கள் கோரிக்கை என்னென்னா நாங்கள் வைக்கிறது, இவ்வளவு சூழ்நிலை அரசாங்கத்துக்கு தெரிஞ்சும் இந்த ஊருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கும்போது நாங்கள் கோரிக்கை வச்சாப்புல என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் நாங்கள் கேட்க முடியும். சில நேரம் வழியிலே பிரசவம் ஆயிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும், ட்ரெக்கிங் வரணும்னு பிடிக்கும், ஆனால் எங்கள் வாழ்க்கையே ட்ரெக்கிங் தான். என் பேர் லட்சுமி பிரியாணா. இந்த மலை கிராமத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வர வேண்டியிருக்கு சார். இங்கே மருத்துவ வசதி தான் எப்படி? மருத்துவ வசதி வந்து இங்கே வந்து ஒரு லேடி இருக்காங்க, அவங்ககிட்ட தான் டேப்லெட் எல்லாமே நாங்கள் வாங்கிப்போம். மற்றபடி நாங்கள் வந்து பிரசவ டயத்துக்களில் வந்து கீழே வந்து பெரிய குளமோ கொடைக்கானலையோ நாங்கள் வீடு எடுத்து தங்கி தான் பிரசவ டயம் அங்கே தான் பார்ப்போம். மினிமம் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி போய் கிளம்பிடுவீங்க? இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடியே போயிடுவோம், இல்லாட்டி 2 மாதத்துக்கு முன்னாடி. அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அந்த நேரங்களில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் எப்படியா? நம்ம தலையெழுத்து வழியில் தான் பிரசவம் ஆகணும்னு இருந்தால் அப்படித்தானே எங்கள் தலையெழுத்து. இல்லை, சில பேர் வந்துட்டு நடக்க முடியலை அப்படின்ட்டு நான் போய் ஆகணும். தோழி கட்டி தானே தூக்கிட்டு போவாங்க. இங்கேருந்து 4 பேர் 10 பேர் சேர்ந்து எங்கள் ஊர் பசங்க எல்லோரும் கூப்பிட்டு போய் உடம்புக்கு ரொம்ப முடியாட்டினாலும் அப்படித்தான் நாங்கள் போய் ஆகணும். இன்றைக்கும் கூட ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியல, போய் தோழி கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும்? என்னக்கா கோரிக்கை வைக்கணும்? நாங்கள் கோரிக்கை என்னென்னா நாங்கள் வைக்கிறது, இவ்வளவு சூழ்நிலை அரசாங்கத்துக்கு தெரிஞ்சும் இந்த ஊருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கும்போது நாங்கள் கோரிக்கை வச்சாப்புல என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் நாங்கள் கேட்க முடியும். அடிப்படை தேவை என்ன, நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நாங்கள் எப்பயும் வந்து ரெகுலராக ஒரு அவசரமாக போகணும் அப்படின்னா ஒரு ரோடு வசதி எங்களுக்கு வேணும். சில நேரம் வழியிலே பிரசவம் ஆயிடுவாங்க. அங்கேருந்து அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்தாகணும். நாங்கள் ஒரு 12 மணி ஆயிரும், இல்லை மதியமாகி போயிடும். ரொம்ப சிரமம் தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம், சிரமமான வாழ்க்கை தான். ஆனால் நடக்கிறது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்கும், ட்ரெக்கிங் வரணும்னு பிடிக்கும், ஆனால் எங்கள் வாழ்க்கையே ட்ரெக்கிங் தான். இங்கே இருக்கவங்களுக்கே வந்து பாதை வந்து நடந்து போய்த்தான் நாங்கள் வந்தாகணும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, ஊசி போடுறதாலும் தான் போய்த்தான் ஆகணும். மற்றபடி ஜாமான் வாங்குறது எல்லாமே, ஒரு வர ஜாமானை வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கிட்டு வந்து வச்சா தான் இப்போ நீங்கள் வர்றீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ண முடியும். இல்லாட்டி நாங்கள் அரைச்சி சாப்பிட்றோம்ல துவையல், இதைத்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். சரி, இதில் நாங்கள் என்ன சொல்கிறதுனா நீங்கள் இந்த அளவுக்கு எங்களை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி.